ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 777 அண்ட் கில் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்வசங்கிட்ட ஹேக்கர் ஹேக்கர் கைஸ். இந்த இந்த வீடியோ பார்த்தா நீங்களே ஹேக்கரை பார்க்காத ஹேக்கராக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு திரும்ப அப்படின்னு வடிவாளத்தில் வந்துடுவாங்கள அந்த மாதிரி. அடுத்து இந்த மேட்ச்சில் ஹேக்கர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு ஓகேவா. அப்படிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ நல்லா இருந்துக்கும் நினைக்கிறேன். இன்ட்ரோ வந்து எங்களை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நீங்கள் இறங்கும்போது இந்த ஜெஸ்ஸி நல்லா இருக்கும் இல்லைங்க, நாட்டுக்கு தான் ஸ்பின் பண்ணுவாங்க ஓகே. எப்போ நீங்கள் இறங்கும்போது ஓரமாக இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இது ரேங்க் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு ஓகேவா. எங்கேயாச்சும் ஓரமாக இந்த எங்கேயாச்சும் எனிமியே வராத இடத்துல, ஒரு எனிமி ரெண்டு எனிமி வந்தாலும் அடிச்சிருவோண்டா கில்லு அப்படின்னா நீ அங்கே இறங்கிக்கோங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் பாருங்கள் இப்போ இவனு சரியான டேமேஜ் ஃப்ரீக்காயாலே சரியான டேமேஜ் போயிடும். போச்சு ஒரு அடி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடி பட்டிருந்தா ஜஸ்ட் ஒரு புல்லட் பட்டிருந்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப்பே பண்ண தேவையில்ல, நானே ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் கரெக்டாக ஸ்கிப் பண்ணுற நேரம்னு பார்த்து ஹேக்கர் வந்துட்டாயா. நீங்கள் இப்படியே இவன் வடிவில் சொல்லுவாங்கள்ல, வடிவில் காமெடியில் வந்துட்டாயா வந்துட்டாயா ஓகேவா. அந்த மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப வாமா மின்னல் அந்த மாதிரி வருவான் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படாதவங்க ஆச்சரியப்படுங்க. ஹேக்கரை பார்க்காதவங்க இந்த மாதிரி இந்த தூர இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு வியூஸ் நல்ல ஒரு வியூஸ் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அடுத்தோட நீங்கள் என்ன கண்டனு கேட்டாலும் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இதுதான் இந்த இப்போதைக்கு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் க்ரோத் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஓகேவா. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவையா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் ஒரு 1000 சப்பே திட்டிங்கன்னா நம்ம ஒரு கிவ்அவே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கிவ்அவே வெறித்தனமான வீடியோஸ்லாம் வரும், ஒன் டேப்லாம் தெருக்கி விடலாம். ட்ராய்ஸ்டர் மூமெண்ட்லாம் நீங்கள் ஓ எனிமி 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 பார்த்து பார்த்து சிட்டப் க்ளோவெல்லாம் எனக்கு போட தெரியும் ஓகேவா. சிட்டப் க்ளோவெல்லாம் நீங்கள் போட உங்களுக்கு வெறித்தனமாக கண்டிருந்தேன். நீங்கள் டபுள் ரேட் ஆஃப் எடுத்துங்க, எப்பவும் டபுள் ரேட் ஆஃப் வெஸ்ட்டு கிளிஸ் தொங்க விட்டுரும். மேக் இருந்தால் சான்ஸே இல்லை. இப்போ எனக்கு மேக் யூஸ் பண்ண தெரியலன்னா ஆஃப் பண்ணுறது எனக்கு ஈஸி, ஆஃப் பண்ணுறேன் ஈஸியாக எடுத்துருப்பேன். இந்த மேட்ச் போய் அடிக்க முடிய மேட்ச்சு, ஆனால் ஒரு கண்டென்ட்டு சரியான கண்டென்ட்டு, ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு கண்டென்ட், சரியான கண்டென்ட் சிக்கிருச்சு. ஹேக்கர் கண்டென்ட் விடுங்கம்மா, நம்ம சேனல் அடிச்சு பிடிச்சி போட்டாச்சு ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேப்பு நீங்கள் இப்போ ஜோன் ப்ரிடிக்ஷன் ஓகே. இந்த கடைசி மேப்பில் இருக்கும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ இறங்கும்போது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு இனிமே இருந்தால் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இறங்க, எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் நான் சொல்லி கொடுத்துருவோம் பாருங்கள் ஓகேவா. மேக் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மேகுக்கெல்லாம் இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஏற்றிட்டாங்க, டபுள் ரேட் ஆஃப் செம்மையாக அடிக்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, இங்கே கண்டுக்கலாதீங்க, அது எப்பவும் போல் வர மாதிரி தான். நம்ம ஒரு சீக்கிரமாக ஒரு புது ஃபோன் 6GB ரேம் வாங்கி நம்ம ஒரு வீடியோ போடலாம். இந்த நீங்கள் வீடியோ பார்த்து ஓகேவா பண்ணிங்கன்னா தோல்வியில் தான் முடியும். வெறித்தனமாக கண்ணுலாம் இறங்க போகிறோம். ஆ ஓகே, சரியான கண்ணு. இந்த இந்த கண்ணுக்கு நீ யாரெல்லாம் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல தெரியுங்க. அது எப்படி சொல்லுவீங்க, நம்ம சேனலுக்கு ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஓகே. சிறிய சிறிய இப்போ கடல் நீர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், சிறிய துளி பெரு வெள்ளம் ஓகேவா. சிறு துளி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் பெரிய வெள்ளம் ஆகும் ஓகேவா. எடுத்து எடுப்புலேயே பெரிய வெள்ளமாக இருக்காது. ஹேட்டர்ஸ் எல்லாம் வரத்தான் செய்வாங்க. பெரிய நிறைய இருக்காங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். க்ளோ நீங்க வெண்டிங் மெஷின் வாங்கினா முன்ன வாங்குனீங்கன்னு வச்சுங்களேன், சரி நீங்க ரேகர் கண்டிப்பா தேவையில்லை. சத்தியமா சொல்றேன், 100% ப்ரூஃபா நான் சொல்றேன், ரேகர் பெட்டு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரேகர் பெட்டோட நீங்க நிறைய எடுத்துக்கலாம். ரேகர் பெட்னா எப்படி, ரேகர் பெட்னா ரெண்டு க்ளோவுக்கு மேல நம்ம கையில வச்சிருக்கோம் எடுக்க முடியாது. இது எப்படின்னா ஒரு எனிமி லாங் ரேஞ்சில இருந்து ஒரு ஸ்குவாடு ஏறி வருதுன்னா லாங் ரேஞ்ச் ஓகேவா. ஷார்ட் ரேஞ்சில் வரும்போது பெட்டிக்குள்ள போயிட்டு நின்னீங்கன்னா அவ்வளோதான். இந்த டோக்கன்லாம் ஈஸியாக சேர்க்குறதா அந்த மாதிரி நீங்கள் ஒரு 12 எடுத்தாலே ஒரு 2 எடுக்க முடியும். மிந்தி அப்படியே நான் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் ஓகேவா. 2 எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு 6 க்ளோவால் கிட்ட வந்துடும். 6 க்ளோவால் வச்சு நீங்கள் ஸ்குவாடே வெயிட் பண்ணிடலாம்.
நான் இது வந்தது ஒரு சோலாரிஸ் கோட் தான் சி சோலார் மிஸ்டம் லாஸ்ட் ஒன்ல ரொம்ப ஃபியர் சோலாரிஸ் கோட் ஒருமே ஒரு வா ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் வெரி தரமான ரெக்கார்ட் அது டெலிட் ஆயிடுச்சு ஆட்டோ டெலிட் ஆயிடுச்சு இது ஒன்று தான் உருப்படி அன்றைக்கி கண்டு நடத்துருங்க ப்ரோ நான் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக நான் ஹேக்கர் கண்ணெலாம் எடுத்து போட்டிருக்கேன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே ஓகே என்ன எனி மெனி சொன்னா சிச்சப் க்ளோவெல்லாம் போட பயக்கணும் இவன் இந்த பக்கம் தான் வருவான்னு தெரியும் மேக் இடுப்போம் அழுத்த பாருங்கள் ஹெட்ஷாட்லாம் அடிக்க பாறை பஞ்சமே பார்க்கக்கூடாது அழுத்து போடு ஒன் டேப் ஒன் டேப்ல ஃப்ளூக் ஒன் டேப்ல அடிச்சு ட்ரை பண்ணுங்க ஒரே அழுத்து சட 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 அழுத்தி விட்டுருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டேப் அடிக்கணும் ட்ரை பண்ணீங்கனா அவ்வளவுதான் உங்க பொட்டி அடி 6 நிமிஷம் வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தா போயிருக்கும் ஓகேவா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஹேக்கர் கண்ணா இருக்குல இது போதுமே உங்களுக்கு ஓகேவா மேக் இந்த மேட்ச் பாருங்க நான் ஹேக்கர் டீம் தப்பிக்க என்னெல்லாம் பண்ணிருப்பேன் ஒன்ட்டவே அடிக்க ட்ரை கடைசி ஜோன்ல நான் டவர்ல தான் கேம் பண்ணிருந்தேன் இதுக்கு என் தலைய காட்ல ஒண்ணு பண்ணல கிரெனேட் அவன் எங்க இருக்கான் தெரியுமா அவன் பீக்ல இருக்கான் நான் பீமால இருக்கேன் பீமால இருந்து பீமா சி பீக்ல இருந்து பீமாக்கு டவர்ல கிரெனேட் போட்டான் பாருங்க நீங்களே யூஸ் பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு சொல்றேன் ஷாட் கன் போட்டு அடுத்து டெலிபோர்ட் லான்ச் பேட்ல இருந்து இப்படி நான் வெட்டு வழியே குதிப்பேன்னு சொல்லி குதிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரொம்ப 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 டேஞ்சர் இப்போ உங்க அந்த டிராப்ல எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நிறைய மேட்ச் அப்படியே அவுட் ஆயிருக்கேன் மேல இருந்து வர வரும்போது லேச தூக்குனா கூட ஹெட்ஷாட் டம்முன்னு போயிடும் தலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படி இல்லாம வாங்குறீங்கனாலும் ஸ்கின் எல்லாம் கூட சமய அடிக்கும் ஓகே பேக்ரவுண்ட்ல ரொம்ப நாய்ஸ் இருக்கும் சாரி சாரி வெரி வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சோ ரேட் ஆஃப் ஃபேஸ் மைனஸ் எடுக்காதீங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கே கன்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் இந்த மாதிரி பெட்டி எல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க ஏடு வந்து மாத்துறேன் நான் ஏடு வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்போ நீங்க குடுக்குற ஓவர் சப்ஸ்கிரைபரும் ஓவர் சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு அது சாதாரண சப்ஸ்கிரைப் ஆனா எங்களை மாதிரி அழுக்குலாம் ஒரு ஒன் சப்ஸ்கிரைபர் இஸ் ஈக்குவல் ஒன் சப்ஸ்கிரைபர் இஸ் ஒன் சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹெல்ப் ஒன் மோட்டிவேட் ஓகே ஒன் லைக் இஸ் ஈக்குவல் டு ஒன் மோட்டிவேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண்ணதுக்கு என்ன சும்மா ஒன் கிளிக் பண்ணி ஒரு ஆளில் போட போகிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்துடும் ஃப்ரீஃபயர் பிளேயர்ஸ்க்கு நான் இருக்கிறது இந்த ரிமோட் ஏரியா தான் அப்படிங்கிறனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கொண்டே இருப்போம் வாய் கொஞ்சம் ஃப்ளோ ஆகுனா மூணு மணிச்சிருங்க ஓகேவா அடுத்த வீடியோ சொல்லுங்க இந்த இடத்துல பாருங்க நான் கேம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த இடத்துல இந்த ஹேக்கர் நாய் வேலையை காட்டும் ஓரமா இருக்கேன் ஓகேவா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல பாருங்க போனாலே தலைய காட்டு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரேங்க்டு மேட்ச் தான் ஓகேவா கண்டிப்பா இருக்கு ரேங்க்டு மேட்ச் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட்டா பாருங்க எனக்கு தான் சோன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட்டா எனக்கு சோன் இந்த மேட்ச் பூய் அடிக்கும் இந்த மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேக்கரால ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ பாருங்க ஒரு கிரனேடு இந்த இடத்துல நான் தெரியாம இது பண்ணிடுவேன் பாருங்க என்னதான் வேலையோ இப்படி ஹேக் பண்ணிட்டு சுத்துறது தானே
இப்படி ரீஜியன் பிளேயர்ஸ்லாம் ரீஜியன் பிளேயர்ஸ்லாம் கெடுக்கிறது அந்த ஹேக்கர் நாயுது கண்டென்ட் எடுக்கிற நேரத்தில் நம்ம தேவையில்லாம கான்ட்ரவர்சிக்கு போக வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ டெலிபோர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருப்போம், அதான் பெரிய விஷயமே. எனக்கு அதான் ஆச்சரியமா போச்சு. டெலிபோர்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஹெட் ஷாட் ஆன் பண்ணிக்க மாட்டோம், அதான் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்களேன் இப்போ நீங்களே பாருங்க ஓகேவா. இதில் கூட நீங்கள் ஹேக்கர்னு நம்பிக்க மாட்டீங்களே யாரும் பிரச்சனை ஹேட்டர்ஸ். பாருங்க இப்போ பாருங்க பாருங்க இப்போ பாருங்க இப்போ டெலிபோர்ட் ஆயிடுவான் எம்பிஃபை தூக்கிட்டு. இதுவும் இந்த ஜெஸ்ஸி மெக்கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை லெவல்லாம் காட்டில் பண்ணுச்சு ஓகேவா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா ஹேக் பண்ணணும் கேட்குறேன். ஹேக் பண்ணி என்ன யூஸு, அக்கௌண்ட்டு தான் மேன் ஆக போகுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள். எத்தனை நாள் இப்படியே வளர்ந்துட போகிற ஷே. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இப்படி பண்ணியா இருக்காங்க ஹேக்கு ஹேக்குன்னு பண்ணி நம்மளே ரேங்க் பிஸ் பிளேயர்ஸு உயிரிடுப்பாங்க. மட்டும் ஒருத்தங்க கிராண்ட் மாஸ்டர் போய் போட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ரீச் கிடைக்கும். ஹேக்கர்ஸ்க்கு என்னதான் வேலையோ. ஹேக்கர் நாய்கள்லாம் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். மூணு அலை வந்துருச்சு இந்த இடத்துல 10 கில்லு ஹேக்கர். இப்போ பாருங்க இப்போ டெலிபோர்ட் ஆகும் பாருங்க இந்த இடத்துல அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஜூம் டெலிபோர்ட் ஆகிறான் பார்த்தீங்களா. ஹெட்ஷாட் ஆன் பண்ணல ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு அது மட்டும் தெரியுது. ஹெட்ஷாட் இவன் ஆன் பண்ணல, ஹெட்ஷாட்டு ஆட்டோ ஹெட்ஷாட்டை பாருங்க. இந்த டெலிபோர்ட் ஆகிட்டான் ஏன் விசாரணா இல்லை கம பிளேயர் இவன் பாருங்க. இந்த ஹேக்கருக்கு ஆட்ட மாட்டோம் கடைசியாக இவன் ஹெட்ஷாட் எடுத்து முடிச்சிருவான். ஹேக்கர் எழுத்தி பிடிக்கிற புரிய பாருங்க ஹேக்கர் ஷே. இவ்வளோ வருஷங்கிட்ட பிளேயராக இருப்போம் போல உள்ள குளோவல் போடுறாங்க. அழுத்துறான் அழுத்து ஹேக்கரு நான் விட மாட்டேன்தான்னு சொல்லி அவனும் ரிவெஞ்சு கொடுப்பான். ஓகே இடத்துல பாருங்க இவன் சரியான டேமேஜ் கொடுத்துட்டான் எதிர்த்தியும் போறேன். வருஷங்கிட்ட பிளேயராக இருப்போம் போல இந்த இடத்துல இந்த இடத்துல அவன் கிரெனேடாக மழை தூவி போடுவான். கரெக்டாக ஒரு கிரெனேட் குக் பண்ணி இங்கே போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்க இருக்கும் வெறித்தனமான கண்டென்ட். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட்டு கொடுங்க. இவன் அடித்து ஹெட்ஷாட் அடித்து ஹெட்ஷாட் ஆன் பண்ணி மூவி அடிச்சிட்டேன் அப்படியோ நாய் நாய். இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஓகேவா. ஹேக்கர் நாய் காட்டுறேன் நான் ஹெட்ஷாட்டை பாருங்க ஓகேவா. ஹெட்ஷாட்டை பார்த்தா நீங்கள் மிரண்டுருங்க. டாப் த்ரீ நம்ம ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டுலே டாப் 3 பொசிஷனில் இருக்கான். இவன் தான் இன்வைட் பண்ணி பார்ப்பேன் வரமாட்டான் பாருங்க. இவன் தான் ஷே. ரீஜியன் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா பார்த்துக்குங்க. ஹீரோய்க்கு ரீஜியன் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இந்த எச்சத்தலம். 4938 பாயிண்டில் இருக்கான் ஷே. ஹெட்ஷாட்டை பாருங்க ஓகேவா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஹெட்ஷாட்டை மட்டும் பாருங்க. ரேங்க்டிலே எத்தனை மேட்ச் போட்டு ஸ்குவாடில் தான் சோலாஸ் ஸ்குவாட் போயிருக்கான் ஸ்குவாட் மேட்ச். ரேட் ஹெட்ஷாட் ரேட் இதை பாருங்க ஓகேவா. கிளாசிக்கில் எப்படி இருக்கான் ரேங்கில் எப்படி இருக்கான் இல்லை பாருங்க. டாப் 3 பொசிஷன் இப்போ மேலே போங்க மேலே பாருங்க. டாப் 3 ரேட்டில் இந்த டாப் ஹெட் டாப் 3 ஃப்ரெண்ட்ஸ் டாப் 3 ரேட்டு